வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நுண்ணுயிர் உலகம். தளபதியோட லியோ படத்திற்காக வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு நீங்கள்லாம் காத்துட்ருக்கீங்க. விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட லோகிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த மாதிரி 2008 நுண்ணுயிர் உலகத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயந்தான் லோக்கி ஆர்கியோட்டா. இந்த லோக்கி ஆர்கியோட்டான்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அட்லாண்டிக் கடல் பகுதியில் கிரீன்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் நடுவில் இருக்கிற மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் லோக்கிஸ் கேசல். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் வெண்ட், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்றில் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்டீரியாவை எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் வந்து 330-380 டிகிரி வரைக்கும் இருக்கும். சரி, இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எவல்யூஷனில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இது ஏற்படுத்துச்சு. இந்த பூமியில் உயிர்கள் தோன்றினப்போ ஒரு செல் உயிரியான பாக்டீரியா தோன்றினதுக்கப்புறம் தோன்றின இந்த பலசல் உயிரி யூகரியாட்டுக்கும் நடுவில் மிஸ்ஸிங் லிங்க் இருந்தது. அந்த இடத்துல இந்த லோக்கியார்கியோட்டா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காலம் சுமார் 2 பில்லியன் வருடங்கள். இந்த வகை பாக்டீரியாவை லெபரேட்டரியில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 2020 ஜப்பானை சேர்ந்த ஹிரோயுக்கி மற்றும் அவரோட குழுவினர் சேர்ந்து இந்த மேலே படத்தில் இருக்க பாக்டீரியாவை லெபரேட்டரியில் வளர்த்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதுபோல் பல ஆராய்ச்சி லோக்கியார்கியோட்டா பற்றி உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த லோக்கியார்கியோட்டா தான் எவல்யூஷனில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சாதனை. இதுபோல் நுண்ணுயிர் உலகத்தில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.